இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ரத்னாபுரி கோட்டைக்கு வாதாபி நால்வரை காவலுக்கு வைக்க அதே சமயத்தில் சத்தி உமையால் பார்வதி சபை தற்பார் மாற்றம் ஊதிகாரா நம்ம
ஒரு பெண்ணாக நான் வந்திருக்கிறேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தோணாதா? எப்படி எப்படியே தோணுதாயா? என்ன தோணுது? என்னன்னுமே தோணுது. உன்னை கண்ட உடனே கலர் கலரா பாட்டு வரும். பாட்டுல விடுவீங்களா? அதெல்லாம் விட்டா கிழிஞ்சு போயிடும். ஏன் பாட்டல்ல விட்டா? அது இல்ல, பாட்டு பாடுவீங்களா? ஆமா. விதவிதமா சோப்பு ஜீப்பு கண்ணாடி என்ன வாயில ஒரு பல்லுக்கு அத்தனையும் தட்டி விட்டு வந்துருச்சு. ஹரியான ஒரு பகமாக சும்மாவா கட்டிட்டு வந்துடும். என்ன பள்ளிச்சட்டா? அப்படி இருந்தாலும் போகட்டும், நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நிறைய நேரங்கள் ஆகிவிடும். இன்னும் நாட்டுக்கு நாடு ஐயோ இது எத்தனை போகணும்னு கேட்டாயா? இப்ப என்ன முட்டுக்கிட்டா போயிட்டேன், செஞ்ச காலம் மறக்க முடியல. ஓஹோ என்ன அப்படி உனக்கு மண்ணத்துங்கிறத மனுஷன் அனுபவிச்சு என்ன? ஒரு நாளைக்கு இறங்கத்தான போறோம், பிறகோ போறோம். கொடுங்கல நாலு பேர்த்துக்கிட்ட. இன்னும் நாட்டுக்கு நாடு பேரு புகழும் சிறந்த பொன்னாடு, அழகத்திரு தாய் திருநாடு. இன்னும் கந்துக்காரன் காடு என்றால் வந்த தாய் நாடு தலைநகரம் மச்சு தேசம். இம்மச்சு தேசத்தில் இன்று எதற்காக நாடகம் அரங்கேற்றோம்? மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா வழங்கப்பட்ட நீங்களே சொல்லுங்கள். மாதேசி கவுண்டர் அவர்களும் மாரியம்மா அம்மா அவர்களும் இருவரும் மாண்டு மடிந்ததால் ஒன்னாம் ஆண்டு நினைவாக மாண்டு மடிந்து செத்து சிவன்பதி சேர்ந்தார், மாண்டு வைகுந்தம் சேர்ந்தார், அந்த எம்பெருமானுடைய பாதம் சேர்ந்து விட்டார். அவர்களை முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியாக இன்று நமக்கோர் சதநாட்டியம் வைத்துள்ளார்கள். சின்னது உன்னது நெஞ்ச மரியமா, அந்த திருவிழா ஏற்றி வைத்தா தெய்வமே அறியும். எப்படி அவர் நம்ப இலையில போடு போடும் சோறு தண்ணி? எப்படி சோறு? கசாயம் நானா நாலு வாங்கி தின்ன, நீ தான் ரெண்டு வாங்கி தின்ன. சொல்லு பாயாசத்தோட சாப்பாடு. அது மட்டும் இல்ல, இந்த மார்கழி மாதத்துல நினைவு கொண்டாடுறோம். மார்கழி மாதத்துல தான் அவங்களும் இறந்துருப்பாங்க. மார்கழி மாதத்துல இறந்து இந்த ஏகாதேசி வரும் முன்ன இறந்துட்டா உடனே சொர்க்கம் சேர்றது இந்த மாதத்துல. மார்கழி மாசத்துல மட்டும்தான். மட்டும்தான் நாடகத்தின் பெயர் என்ன? அப்புறம் இங்க ஒண்ணு நடக்கும், அப்புறம் அங்க ஒண்ணு நடந்துச்சு, அதை அடங்கி போச்சு.
இப்ப என்ன நாடகம் அது இல்லையடி இன்னும் புராணத்தில் சிறந்த புராணம் வீர வன்னியர் புராணம் வீர வன்னிய புராணம் ஆமா வன்னியர் வன்னியர் புராணம் இரண்டாவது ராத்திரி இரண்டாவது ராத்திரி ஆமா நாலு வன்னியின் பிறப்பு நாலு வன்னியின் பிறப்பு வாதாபி இறப்பு வாதாபி இறப்பு இந்நாடகத்தில் நான் வந்த உடனே மக்காக நன்கொடை தந்தாரே யாரி வழங்கியிருக்கிறார் என்னடா கையை அங்க கொண்டுட்டு வந்துட்டே இருக்கிற ராமஜாயா நீங்கயா தப்பாத உங்களாலதான் அப்படியே உலகமே கெடுது பொம்பளைங்களாலதான் உலகமே உற்பத்தி ஆகுதுன்னு என்ன உலகம் அழியுதுங்கிற உற்பத்தி ஆகுறது அவளுதான் உங்களாலதான் அழியிருக்கும் உங்களால எப்படி நீ சொல்ற இந்த பணத்தை தொட்டு காமிச்சாக்க எதுக்கு எடுத்தாலும் நீங்களே அம்மா மிரள்றீங்க அப்புறம் சொல்றாக்கா பணம் தானே தோடுங்கிறீங்க அம்மம்மா ஆலப்பழத்தை சேர்ந்த என் உயிரிழம் என் உடன் பிறந்த அண்ணன் செல்வராஜன் அவர்களும் என்ன அப்படி சென்றிடமெல்லாம் சிறப்போங்கி வளர எல்லாம் வல்ல அந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி நாளுக்கு நாள் மேலோங்கி வளர்கிறதோ அது போல் குடிகோத்திரம் வளர வேண்டும் ராமோ நாங்க வாத்திட்டோம் அதனால நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேணாம் நம்மள காட்சி கொடுக்கலையே நம்மள வாத்திலேன்னு எல்லாரும் எல்லாருமே நல்லா தான் இருக்கணும் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் நாங்க வந்து வெளியூர் வரைக்கும் கூத்தாடிட்டு காட்சி வாங்கிட்டு போவோம் ஆனா நீங்க விடியற வரைக்கும் கூத்து பார்த்துட்டு மண்டை வீங்கிட்டு போவீங்க அதனால உண்மைதாயா பணி என்று பாராம குளிர் என்று பாராம நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கோமாளி மட்டும் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஆளுக்கு 10 ரூபா உண்டு அவங்க வந்து விடிய தலைவர்களா வீங்கி போயிடும் ஆளுக்கு 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு போனா நான் கோமாளி கொடுத்தாண்டா அப்படின்னு நினைப்பாங்க எந்த கோமாளி வந்தாலும் அப்படி செய்ய மாட்டான் ஆனா அந்த சந்தாலம் எனக்கு மனசாலே இலையி போயிடும் அதனால எல்லாத்துக்குமே 10 ரூபா காசு உண்டு யாரும் போயிடாதீங்க இருந்து வாங்கிட்டு போங்க 7 மணிக்கு தான் சம்பளம் தருவாங்களா 2000 ரூபாய்க்குதான் மணி 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க அதுவும் அங்க போகணும் ஆமா காசுமார் கடையை தந்தோடனே ஒரு கோட்டர் வாங்கிட்டு அதை மீதி காசை கொண்டாந்து இதே இடத்துல சாயந்தரம் 5:30 வரைக்கும் உட்காந்துருந்தாங்களா 6 மணிக்கு எல்லாத்துக்குமே 10 ரூபா காலையில கூத்து காலையில 7-6 மணிக்கு கூத்து முடியுது கூத்து முடிஞ்சுதான் எப்படி படுத்து தூங்குவாங்களா நீங்க குடுக்கற அந்த 10 ரூபாய் காசு மாசம் அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் உனக்கு இருப்பாங்களா ஏறி வேலைக்கு போனாலும் தான் இப்ப எல்லாம் தண்ணி நிக்குதுன்னு ஓர ஓரமா போய் குசலம் பேசிட்டு இருக்காங்க ஏறி வேலைக்கு போனா அதுக்கு சம்பளம் இருக்குது அதுக்கு 200 ரூபா தராங்களா நீ 10 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கோமாளி தரத்தை வாங்கிட்டு போக கூடாதா அப்படியே விளக்க பார்த்து சாணி அடிச்சு மூஞ்சி வரைச்சு விட்டுருவாங்க தெரிஞ்சுக்க அப்படியாவது 6 உட்காந்து இருக்கீங்களா நான் 5:30 கிளம்பிடுவேன் அப்படி இருந்தாலும் வெந்தய புராணம் நாடகத்தில் யாரு தெரியுமா யாரு Thank you.
உனக்கு புரிந்ததா? சரியா நுழையலமா. ஏன் என்னாச்சு? பால்னால வவுர் எடுக்குது, அதனால நுழைய வைக்க முடியல. இவ்வளவு நல்லா பேசுறிய, கௌத்துக்கு என்னத்துங்கிற வினைக்கு வந்தியா இல்ல துணைக்கு வந்தியா? இப்ப சொல்லுமா? நான் முக்கன் தலக்குப்பாதி, அந்த மூச்சுகளார் ஈன்ற சக்தி. என்னுடைய பெயரோ அன்னை ஆதிபலா சக்தி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. ஆமாடி, சக்தி சக்தியும் நானே, காளியும் நானே, மாரியும் நானே, திரிசூலியும் நானே, அங்காள பரமேஸ்வரியும் நானே, துக்கையும் நானே, பெரியாண்டி செம்மனும் நானே, அங்காள பரமேஸ்வரியும் நானே. சக்தி உமையா பார்வதி அம்மா முட்டி இருக்கும், இங்கத்தான் இருக்கணும்னு நினைச்சா யாருமே இல்லைங்கிறாங்க. அம்மம்மா, அப்படி உலகிற்கு தாயாக விளங்கக்கூடிய நானும் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரியாக இருந்தாலும் இப்படி அழகோடு நீ எப்படி பிறந்தவள்? நான் எப்படி பிறந்தேன்? உன்னை போல் நான் மாடில பிண்டமா? இல்ல, உங்களுக்கு தேவர் பண்டம் ஒன்றரை கிலோ வரும், மானியர் பண்டம் காக்கலாம் ஓடும், கை சோடு போடும், ஈஸியாக ஓட இல்ல. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த செல்லமா? எந்தெந்த பிறவியில் நான் எத்தனை எத்தனை அவதாரங்கள் எடுத்தேன்? என்னென்ன அவதாரம் எடுத்த செல்லமா? செல்லமா செல்லமா அப்படியா? அங்க என்ன பண்ற?
அந்த அறிக்கை திரு பார்க்கடையில் ஓங்கி வீசும் பொழுது ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக சேர்ந்து ஓமென்ற அச்சாரத்தில் இந்த உமையவளாய் நான் பிறந்தேன். கடலிலே வீச அந்த ஆணலையும் பெண்ணலையும் வந்து ஓம் என்ற சத்தத்தால் இந்த உமையாளவள் உருவானவள். ஆணலையும் பெண்ணலையும் ஒன்றாக சேரும் நேரத்தில் ஓம் என்ற சத்தம் உருவானது. அந்த ஓம் என்ற சத்தத்தில் ஓங்கார ரூபியாக நான் பிறந்தேன். உற்பத்தி செய்தேன். எப்படி? மூன்று பக்கம் நிலம், மூன்று பக்கம் நீர், நீர் ஒரு பக்கம் நிலம், ஒரு பக்கம் நிலம், நான்கு பக்கமும் சேர்ந்ததுதான் ஒரு உருண்டை வடிவத்தில் பூமி. உலகம் உருண்டை. ஆமா, அப்படி பூமியை உற்பத்தி செய்து நீந்துவன, பரப்பன, நடப்பன, அனைத்து உயிரினங்களையும் நான் ஜீவராசிகளை படைத்தேன். எல்லா ஜீவன்களையும். ஆமா சரி, ஒரு பகுதி நிலம் இருக்கிறது அல்லவா, மக்களை படைக்க வேண்டும் அல்லவா. அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னந்தனிமையாக செய்ய முடியுமா? தன்னந்தனிமையா யாருமே செய்ய முடியாது. அதனால அது பக்கத்துல யாரோ ஒரு துணை வேணும். என்னத்துக்கு இல்ல, தன்னந்தனிமையா பொம்பளை எப்படி ஒண்ணியும் செய்ய முடியும்? அதனால ஆம்பளம் தான் செய்ய முடியும். நான் முதலாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்தேன். அப்படி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அம்மா என்று ஒரு பிள்ளை பிறந்தது. அம்மா என்று எழுந்து வந்தான். அம்மா என்று பிறந்த பிள்ளையை மணவாளனாக ஏற்க முடியுமா? மணவாளனாக ஏற்கவில்லை. அவனை மகனாக ஏற்றுக்கொண்டேன். சரி, யார் அவன்? யாரு? அவன் தான் முந்தி பிறந்தான் தொந்தி விநாயக பெருமான். அடியில் உட்கார்ந்து இருக்கிறானே பிள்ளையா இருப்பா. அப்படி தங்கா என்று பிறந்த உடனே அவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். தங்கா என்று பிறந்தவர் யார்? அவர் தான் என் அண்ணன் எம்பெருமான் நாராயண மூர்த்தி. கண்ணன், சீமந்த கண்ணன். மூன்றாவது மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பெண்ணே என்று ஒருவர் பிறந்தார். பெண்ணே என்று எழுந்து வர, பெண்ணே என்று ஒரு பிறந்த உடனே என் மனதில் சந்தோஷமானது ஏற்பட்டது. மன்னா என்று அவரை பார்க்கும் முன்பதாக அவரது ரூபம் எப்படி இருந்தது? 1000 சிரம், 2000 கரம், அகோர ரூபத்தோடு பிறந்தார் அந்த ஆடவன். ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பயமானது ஏற்படும் அல்லவா? பயமா பயமா இருக்கும். ஆமாடி, நான் பிறந்ததோ முக்கண்ணோடு. முக்கணவ நெற்றியில் ஒரு கண், மூன்று கண்ணோடு பிறந்தவள்னா? சரி, அப்படி அந்த ஆடவனை பார்த்த உடனே என் மூன்றாவது கண்ணை திறந்து சடார் என்று அந்த ஆடவனை அப்படி எரித்தவுடன் அந்த ஆடவன் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டான். சரி, அப்படி சாம்பல் ஆகிய உடனே அண்ணனாகப்பட்ட மாயவர், தங்கா உனக்கென்று பிறந்த மணவாளனை நீ எரித்து விட்டாய், அவனை மறுபடியும் உருவாக்கு, அவனை மணவாளனாக ஏற்றுக்கொள். சரி, அப்படி என்று சொன்ன உடனே அவரை எப்படி உருவாக்கினேன்? 5 சிரம், 5 சிரம், 2 கரத்தோடு, 2 கரத்தோடு ஒரு ஆடவனை பிறக்க வைத்தேன். சரி, அவர் யார்? யாரு? அவர்தான் கைலங்கிரியை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான்.
சரி கைலேஸ்வரன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் சரி சரி இப்படி பல நாமங்களை கொண்ட அந்த சிவபெருமானை நான் திறக்க வைத்து அவரையே திருமணமும் செய்தேன் ஓ அவரையே திருமணம் செய்து கொண்டாய் ஆமா சரி அப்படி திருமணம் செய்த உடனே தங்க ஒரு பெண்ணாக பட்டவளுக்கு முக்கன் தேவை இல்லை அம்மா தேவை இல்ல முக்கனோடு பிறந்ததனால தான் உனக்கு கோபம் அதிகமா இருக்குது அதிகமா இருக்குது அந்த காலத்துல பாரு பொம்பளைங்களுக்கு தான் கோபம் அதிகமா இருக்கு கோபம் அதிகம் பொம்பளைங்களுக்கு அடங்கி தான் ஆம்பளைங்க போகும் ஆமா ஆமா இப்பயும் அப்படிதான் நடக்குது முக்கவாசி எல்லாம் ரெண்டு ஓட்டர் குடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்புறம் ஓட்டர் சண்டை வருது அப்புறம் அதிகமா சண்டை வரும் பெண்களுக்கு இந்த கோபம் தகாதம்மா அப்படி என்று சொல்லி அண்ணனாகப்பட்ட மாயவன் என்ன உரைத்தார் உனது மூன்றாவது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண்ணை பிடுங்கி பிடுங்கி உன் மணவாளனுக்கு வை வை அப்படி என்று சொன்ன உடனே எனது நெற்றிக்கண்ணை பிடுங்கி என் மணவாளனுக்கு வைத்தே அந்த இடத்துல அப்படியே ஆறு மாதிரி ரத்தம் போகுமே நெற்றிக்கண்ணை பிடுங்கிய உடனே அந்த பிடுங்கிய இடத்தில் ரத்தமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது அப்பொழுது என் மன்னவராகப்பட்டவர் தனது வலது கை பெற்று பெருவிரலால் நெற்றியை வச்சு அமர்த்தினார் அப்படியே அப்படியே அமர்த்திய உடனே அந்த ரத்தமாக பட்டது வட்ட திலகமாக மாறியது பொட்டாக மாறியது அதனாலதான் பெண்கள் அதுதான் பெண்கள் வைக்கின்ற மங்கை பொட்டு இங்க ஒரு பொட்டு வைக்கிறீங்க ஆனா இங்க வாக்குக்குள்ள ஒரு பொட்டு வைக்கிறீங்களா அதுக்கு அதுதான் கெங்கை பொட்டு பார்வதிக்கு நெற்றிக்கன் பிடுங்க இடம் தான் மங்கை பொட்டு அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் டிக்கர் பொட்டு எந்த புடக்காலையில பாரு 200 பொட்டு எத்தனை ஸ்டா டிக்கர் பொட்டு வச்சாலும் அந்த காலத்து பெரிய மனுஷங்க பாரு ரவுண்டா பெருசா வட்டத்துலங்கதான் வைப்பாங்க இப்பெல்லாம் எல்லாமே மாறி போச்சு ஆமாடி அப்படி இருந்தாலும் அப்படி நெற்றிக்கண்ணை பிடுங்கி வைத்த உடனே நானும் என் மலமாலனும் ஒன்றாக சேர்ந்து முதன் முதலாக பிறந்தார் விநாயக பெருமான் எனக்கு இன்னொரு மகனும் பிறந்தான் அவன் தான் ஆறுபடை வீடு கொண்ட தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமான் என்னோட மொட்டை அடிச்சிருக்கிறானே என்ன மொட்டதால ஆனா உன் பையன் பிடித்த மொட்டை அடிச்சிருக்கிறான் ஒரு ஐட்டம் பாத்துட்டு வந்தான் புடிச்சிச்சு பாரு ஏழ்ற அந்த வரையும் பியத்துங்காத ஒண்ணு அப்படி இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த கைலங்கிரியில் நாங்க சுகமாக வாழ்ந்தாலும் இன்று தினந்தோறும் எனக்கு என்ன வேலை அம்மா அன்றாடம் நந்தவனம் சென்று நறுமலர் பறித்து வந்து என் மணராகப்பட்ட சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்வது எனது வேலை அதனால மன்னவரை தேடி போக வேண்டும் மன்னவரை தேடி போகலாமா மன்னவர் போகலாம் மன்னவரை சென்று அழைத்து வருகிறாயா அப்படி ஆகட்டுமா சென்று வா பரமேஸ்வரி பரமேஸ்வரனை தேடி போக பரமேஸ்வரன் சபை தர்பார் மாற்ற விஷயம் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்